தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் தயக்கமின்றி கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுக் கொண்ட பின் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இணைநோய் உள்ள 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. விருப்பப்பட்ட மையங்களில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களை உலகளவில் சந்தைப்படுத்த வேண்டியது அவசியம், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து அரசியல் கட்சிகள் இடையே பேச்சுவார்த்தை தீவிரம். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களின் போது 18 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கவலை, அமைதியான முறையில் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.